ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் எஸ்ஜே சூர்யா, ரெஜினா கேசன்ரா, நந்திதா இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்கிற நெஞ்சம் மறப்பதில்லை. இப்போ நீ சொன்னதெல்லாம் எங்களுக்கே தெரியும், சும்மாரா அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு எனக்கும் தெரியும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் எப்படி சொன்னேன். அதான் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு யுவனோட மியூசிக்கை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். இந்த படம் வந்து ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது, சில ப்ராப்ளம்னால இப்போ ரிலீஸ் ஆகுது. இதோட பாட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி எப்போ விட்டாங்க, பாட்டு மியூசிக்லாம் ஆல்ரெடி நான் நிறைய டைம் கேட்டேன். என்னோடய ரிங்டோன் கூட வந்து இந்த கண்ணுங்கள அதுலேருந்து சென்டரில் வந்து ஒரு மியூசிக் வரும், அந்த மியூசிக் தான் வந்து என் ரிங்டோன் கூட. என்ன தான் இருந்தாலும் இந்த இந்த மியூசிக்லாம் வந்து இந்த படத்தோட பாட்டெலாம் வந்து தியேட்டரில் கேட்குறப்போ அது ஒரு தனி ஃபீலுங்க, எப்படி சொல்கிறதுனே தெரில. நாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு பாட்டு கேட்டால் வந்து அந்த மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருப்போம்ல, அந்த மாதிரி இந்த மியூசிக்லாம் கேட்டு இந்த படத்தில் அந்த மியூசிக்லாம் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாகி என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருந்தேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த மாலை வரும் வெண்ணிலா அந்த பாட்டெலாம் புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, யூஎபா அப்படி இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னே வந்து சொல்லலாம். யுவன் எப்படி தான் இந்த மாதிரி மியூசிக் போடுறாருனே தெரில. அதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல கீபோர்டு வாசிக்கிறப்போ, அந்த கீபோர்டே வந்து ஃபயர் பிடிச்சி எரியற அளவுக்கு வந்து வாசிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த மாதிரி மனுஷன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் விட்டு கதற விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். கதற கதற மியூசிக் போட்டிருக்காரு. இவரோட மியூசிக்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ வந்து படத்தை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா சில ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல இந்த படத்தோட கதை இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து கதை, அந்த மாதிரி வந்து சொல்லி விட்டுருவாங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது, இதுதான் கதைன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது பர்சனலாக வந்து நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறப்போ. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து வேறு யாருக்கும் ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த ஸ்டோரியை பற்றி நான் பேச போகிறதில்ல, அதாவது பேச இந்த ஸ்டோரியை பற்றி பேச போகிறதில்ல, மீன்ஸ் இந்த இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறதில்ல. அதை தவிர்த்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேய் படம். தமிழில் மோஸ்ட்லி பேய் படம் எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங்லேருந்து பேய் வரும், அது ஏதாச்சும் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். இந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பின்னாடி கதை முன்னாடி கதையெல்லாம் காட்டாமல் நார்மலாக அப்படியே கண்டினியூவாக வந்து காட்டியிருப்பாங்க, அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் போகாமல் நார்மலாக காட்டியிருப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி தான் இருந்துச்சு, தியேட்டரில் எல்லாருமே வந்து அங்கங்கே சிரிச்சிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்னு வர்றப்போ வந்து அப்படியே படம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு தான் வந்து ஃபுல் செகண்ட் ஹாஃபே வந்து நீங்கள் ஏன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்ன பாட்டுன்னு வந்து நான் சொல்ல போகிறதில்ல. அந்த பாட்டில் வர விஷயந்தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நடக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ் வந்தப்போ இதுதான் கிளைமேக்ஸானே எனக்கு தெரியல, இப்படி நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக போகுது, திடீர்னு வந்து பார்த்தா கிளைமேக்ஸ் வந்துச்சு. அது கிளைமேக்ஸ்னே வந்து ஒரு அந்த கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லியிருப்பார்ல, இந்த உலகம் ஒரு நாடகம் இடை அப்படின்னு, அதாவது அவங்கவுங்க வருவாங்க, அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுவாங்க, ரோல் முடிஞ்சோடனே போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து எஸ்ஜே சூர்யாவோட பர்ஸ்பெக்டிவில் அவரோட ரோலை வந்து காட்டியிருப்பாங்க, அவர் ரோலில் ப்ளே பண்ணுவார், அவர் ரோல் முடிஞ்சோடனே போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அந்த பாட்டில் இவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படத்தோட இன்னும் ரெண்டு முக்கியமான கேரக்டரான ரெஜினா, நந்திதா இவங்களும் வந்து நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட லைட்டிங் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பேய் படம்னு சொன்னால ஆக்சுவலாக பேய் படத்துக்கு உண்டான அந்த பயமோ படபடப்போ வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு சீனில் மட்டும் நான் வந்து இப்படி எங்கேயோ பார்த்துட்டு இப்படி பார்த்தேன், திடீர்னு பேயை காமிச்சாங்க, அப்போ வந்து திக்குன்னு, அதுவும் வந்து நான் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாலும் இப்படி இப்படி ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தேன்னா வந்து கண்டிப்பாக அங்கேயும் வந்து எதுவும் ஆயிருக்காது. ஸோ வந்து என்னென்னா இந்த பேய் படத்துக்கு உண்டான அந்த விஷயம் வந்து இல்லைன்னு வந்து சொல்லணும். மொத்தமாக ஒரு படமாக இது எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு செல்வராகவன் படமாக என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா ஒருத்தர் வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இன்னும் அதை விட அதிகமாக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர்கிட்ட வந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். இந்த படத்துக்கு வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருந்துச்சு, ஆனால் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம், சொல்லணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வருங்காலங்களில் வந்து இன்னும் செல்வராகவன் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அதில் வந்து நம்ம இவரோட பெஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அது என்னென்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு இடத்துல ஒரு சின்னசாக ரீமிக்ஸ் சாங் மாதிரி ஒன்று வரும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது கேட்குறப்போ.
மறக்கக்கூடாது மறக்கக்கூடாதுன்னு நினச்சினே வந்து அந்த சாங் என்னன்னு நான் மறந்துட்டேன். யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டு விட்டு போயிருங்க.